சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னம்மா அது சுத்தி சுத்தி வந்து இடியாய் என் தலையில வந்து விழுகுது? அப்பா, உண்மை என்னவா இருந்தாலும் அதை நம்ம சந்திச்சுதானே ஆகணும். அது சரிப்பா, ஆனா அந்த உண்மை நம்ம வீட்டுக்குள்ளே கண்ணாம்பூச்சி விளையாடுதாப்பா. நானி கொலை விஷயத்துல கோவி மாப்பிள்ள மேல தப்பு இல்ல, வேற என்னமோ நடந்திருக்குன்னு மலர் சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டப்பா. என் மக வாழ்க்கைக்கு ஆபத்து இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா சந்தேகம் சிவா மாப்பிள்ள மேல எல்லாம் திரும்பி இருக்கு. அந்த மாப்பிள்ள வெளியில வந்து இந்த மாப்பிள்ள உள்ள போற மாதிரிலாம் ஆயிப்போச்சு. ஒரு கைரேகை இருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு கைரேகை இருக்குன்னு சொல்றாங்களேம்மா, அதனாலதான் எனக்கு சந்தேகம் வருது. அந்த ரெண்டு ராசு சுபாவோட தான் இருந்தா இருக்கலாம்பா. தெரியல, இன்ஸ்பெக்டர் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆனா ஒண்ணுப்பா, இந்த கொலை சிவா பண்ணானோ இல்லையோ நிச்சயமா சிவாக்கு இதுல ஏதோ தொடர்பு இருக்கு. எதை வச்சு மலர் அவ்வளவு உறுதியா சொல்ற? என்ன, நான் போய் என்ன அடிச்சு விட்டாங்க சொல்லி இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அவரும் போன் பண்ணி சிவா கிட்ட கேக்குறாரு. அவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் திண்டுக்கல்ல இருக்கேங்கிறான். சம்பந்தம், அவங்க திண்டுக்கல் போனது உண்மைதானே? அது திண்டுக்கல் போனது உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் சம்மதத்தை அடிச்சிருக்கான். திண்டுக்கல்ல இருந்து திருப்பூர் வந்து சம்மதத்தை அடிச்சுட்டு மறுபடியும் திண்டுக்கல் போயிட்டான். சிவா பேர்ல எந்த தப்பும் இல்லனா சிவா எதுக்கு நான் போய் சொல்லணும்? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டவனே வர வேண்டியதானே? அது எப்படி வருவேன்? அவன் வந்தா இன்ஸ்பெக்டர் சும்மா விட்டுருவாரா? அவனை நோண்டி நொங்க எடுக்கிறதுல அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லித்தானே அவனு? அதுக்கு பயந்துட்டு தான் வராம இருக்கேன். அந்த அறிவு அவனுக்கு இருந்திருக்கணுமே. மலர், ரோகிணி ஒன்ன மாதிரி இல்லம்மா. சிவா மாப்பிள்ள மேல தப்புன்னு தெரிஞ்சு போலீஸ் அவனை பிடிச்சிருச்சுன்னா ரோகிணினால தாங்க முடியாதம்மா. தெரியும்பா, சிவா ரொம்ப தப்பானவனா இருந்தாலும் ரோஹிணி நினைச்சுதான் சிவ்லனால இவன் பண்ண தப்பெல்லாம் இவர் பொறுத்துட்டு இருந்தாரு. முத முத இந்த கம்பெனியை பாத்துக்கிறதுக்காக சிவாக்கு துணையா அண்ணன் வந்திருந்தாரு. அப்பத்துல இருந்து சிவா வேலையை ஆரம்பிச்சிட்டாம்பா. அண்ணனுக்கு குடைச்சல் கொடுத்து அண்ணன் இங்க இருந்து விரட்டினது சிவா தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இவர் வந்தோடனே சிவருக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. நானே புருஷனும் சுயநலமா யோசிச்சிருந்தா சிவா பண்ற தப்பெல்லாம் வெளிப்படையா சொல்லி அவனை கேவலப்படுத்தி இந்த கம்பெனி விட்டு வெளியே அனுப்பியிருப்போம். நாங்க இதை செய்யாததுக்கு காரணம் ரோஹிணி தான்பா. சிவாவோட சுயரபம் தெரிஞ்சா ரோஹிணி மனசு நொந்து போயிடுவான்னு தெரிஞ்சுதான் நாங்க சிவாவை காட்டி கொடுக்கல. அந்த பலனை தான் இப்ப அனுபவிக்கிறேன். நான் மட்டும் அவங்க பிளான் பண்ற இடத்துல கூட இருந்திருந்தனா இந்த சம்பவம் நடக்க நான் விட்டுருப்பனா? ஏய், சிவாவை பத்தி அண்ணன் கிட்ட சொன்னதே நான் தான். அப்ப நான் சும்மா இருக்கேன் நீ சொல்றியா? அப்படி நான் சொன்னா விடுங்கப்பா. இப்ப யார் சொன்னாங்கிறத பிரச்சனை. மலர், இந்த விஷயத்தை ரோஹிணி எப்படி தாங்க போறான்னு தெரியலையம்மா. சம்பந்தத்தை ஏன் சிவா அடிச்சான்னு கேட்டதுக்கே பொங்கிட்டாலேமா. நானி கொலையில சிவாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை எப்படி மாவ பொறுத்துக்குவா? அப்ப இந்த பிரச்சனை எப்படி விட்டுறலாம்ன்றீங்களா? சிவாவை காப்பாத்தணும்ன்றீங்களா? சிவா காப்பாத்தணுமா? அப்பா, சிவா காப்பாத்தணும், தப்பு செய்யாத எங்க அண்ணன் தண்டனை அனுபவிக்கணுமா? பாருங்கக்கா, இந்த அப்பா சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு, தங்கச்சி வாழ்க்கை போயிடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோவி மச்சான் ஜென்மத்திலயும் ஜெயில இருந்து வெளியே வர முடியாது. பாத்துங்க, நீங்க இந்த பிரச்சனையை பத்தி என்ன தெரியுமோ அதை போலீஸ்ட போட்டு கொடுத்து சிவாவுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்பதான் கோவி மச்சான் வெளியே வர முடியும். சிவா செஞ்சதான் நம்ம செய்ய போறோம், இல்லன்னா தப்பு இருக்கு. சம்பந்தம், சிவா பண்ண தப்பை எல்லாம் மன்னிக்கணும்னு நானும் அப்பாவும் சொல்லல. எங்களோட கவலை எல்லாம் அந்த சிவா தப்பான ஆளுன்னு தெரிஞ்சா அதை ரோஹிணி எப்படி தாங்கிக்குவாங்கிறதான். ஏன்னா அவன் ரொம்ப பரிசுத்தமான ஆளுதான்னு ரோஹிணி அவனை நம்புறா. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை அவன் எப்படி ஏத்துக்குவான்னு தெரியல. உன் புருஷன் தப்பான ஆளா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் முடிவெடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல? அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன்க்கா. என்ன நீ இப்ப எது கண் கலங்குறீங்க? சிவா தப்பான ஆளுன்னு தெரிஞ்சா ரோஹிணி என்ன பண்ணுவான்னு நினைச்சு பார்த்தேன், பயமா இருக்கு. சிவா தப்பான ஆளுன்னு தெரிஞ்சா செத்துருவேன்னு ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கப்பா ரோஹிணி. மலர், என்னம்மா சொல்ற? நீ சொல்ற பார்த்த எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏமா, இந்த விஷயம் எது ரோஹிணிக்கு தெரியாம அவளை காரு கூட கூட்டி போயிடலாமா? செவ்வல காலத்துக்கு தான்ப்பா மறைக்க முடியும். நம்ம மறைச்சாலும் போலீஸ் விசாரணை அது இதுன்னு வரும்போது எப்படி அவளுக்கு தெரியதானே இப்ப செய்யும்? அப்போ இதுக்கு என்னதான் வழி? அவளுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாமளே அவளுக்கு பக்குவம் எடுத்து சொல்லிடலாம்ப்பா, வேற வழியே இல்லப்பா. அது மட்டும் இல்ல, அவளை தனியா விட வேணாம். தனியா விட்டாதான் அவ என்ன பண்ணிப்பான்னு பயப்படணும்.
அவளை தனியா விட வேண்டாம். ஒண்ணு, நாம எல்லாரும் அவ கூட போயிருக்கணும். சில்ல, அவ வந்து நம்ம கூட இருக்கட்டும். உங்க ரெண்டு பேரும் அருமை பெருமையா வளர்த்து இப்படி சீரழியத பாக்குற மாதிரி ஆயிப்போச்சே. அப்பா, இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிய பாப்போம். மலர் சொல்றதுதான் கரெக்ட். வாங்கப்பா, வாங்க எல்லாரும் போலாம். சரி வா. பெரியப்பா, நாங்க வரல. ஏற்கனவே அந்த புள்ள எங்க மேல கோபமா இருக்கு. இப்ப நாங்க அங்க வந்தோம்னா அந்த புள்ள ஏதாவது குண்டக மண்டக பேச, அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் அது வேணாம், அது நல்லா இருக்காது. சமாதானம் பேச போற இடத்துல சண்டை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்க இருக்கோம். சரிப்பா, சரி வாங்க, நம்ம போ. வரோம். ஆ, போயிட்டு வாங்க.